Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்சடு வெஜிடபிள் ஒயிட் குருமா தான் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். வாங்க இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் முடி அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு பீஸ் லவங்கம், நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ரெண்டு துண்டு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நம்பர் அளவுக்கு பூண்டுப்பல், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு ஏலக்காய், இது காரத்துக்கு ஏற்ப அளவுக்கு வந்து நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 முழு முந்திரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த குருமாவோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் வந்து குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் நம்ம தாராளமாகவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா 1 பிரிஞ்சி இலையை அதை 2 கிள்ளி போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 கல்பாசி, இது நல்லா பொரிஞ்சு வரவிட்டு இது கூட ஃபஸ்ட்டு வந்து நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடுறேன். இது கூட பொடியாக நறுக்கின பீன்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொடியாக நறுக்கின தோல் சீவி எடுத்த உருளைக்கிழங்கு, நெக்ஸ்ட்டு இது கூட கேரட், நான் நெக்ஸ்ட்டு இது கூட பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி வந்து இப்போ சீசன்றதுனால நீங்கள் தோல் உரித்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அந்த பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வர்றது வந்து கலர் ஆடடாக இருக்கும், அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதில்ல, அது பெரும்பாலும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 1 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, பூரி, இடியாப்பம்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் போல் இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவெல்லாம் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதோட அளவு எல்லாமே கம்மின்றதுனால அந்த மசாலா அளவோட கம்மியும் நான் கம்மியாக சொல்லியிருக்கேன். இதுவே நீங்கள் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா அந்த அளவு எல்லாம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை முந்திரிலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடும். இப்போ நான் மூடி போட்டு மேலே வெயிட் போட்டுடுறேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பரான ஒயிட் குருமா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க இப்போ தண்ணியாக தான் இருக்கும். இது சூடு ஆற விட்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும். காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவு தான் ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.